கல்போ எம் பிரத்யத்யக ஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதங்கள் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், உங்கள் பேர், ஜாதத்தோட காப்பி இருந்தால் கூட அமுச்சு விடலாம், தப்பு கிடையாது. அதில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து தான் எக்ஸாக்டான உங்கள் பலன்களையும் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரகம் சனி. பொறுமைக்கு காரகன், நிதானத்துக்கு காரகன், அறிவுக்கு காரகன், உழைப்புக்கு காரகன், பேரே வந்து கர்ம காரகன்னு சொல்லுவோம். இந்த கர்ம காரகன் அப்படின்னாவே வேலை தொழில் மட்டும் கிடையாது, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த செயலுக்கு காரகனே கர்ம காரகனே சனி தான். சனி ஒருத்தருடைய ஜாதகத்தில் என்ன கர்மா அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். அவருக்கு வந்து எந்த தொழிலை பண்ண போகிறாரு, எந்த வேலையை அவர் பண்ணணும், சனியோடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் சின்ன துரும்பும் கூட அசையாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருடாந்திர கிரகங்களில் சனி கிரகமும் ஒன்று. சனி மாபெரும் கிரகம் சொல்லலாம். ரொம்ப தொலைதூரவர்களுக்கு நிறையா பேர் நிறைய விஷயத்தை படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, சொல்லி கேட்டிருப்பீங்க, நீங்களே ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. சனி மாதிரி கொடுக்கறக்கு ஆள் கிடையாது, அதே மாதிரி சனி மாதிரி உங்களை போட்டு படுத்தி எடுக்கிறக்கும் ஆள் கிடையாது, அந்தளவுக்கு இருக்கும்னு சொல்லலாம். இந்த சனி, இப்போ நம்ம சனியை பற்றி பேசுகிறோம்னு பார்த்தோம்னா, சனி வக்கரமடைந்த நிலையில் இருக்கிறது. அதாவது ஜூன் 10ஆம் தேதி முதல் 24/10 வரை, அதாவது 24/10/2022, அதாவது அக்டோபர் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 140 நாட்கள் இந்த சனி வக்கரம் பெறுகிறது. இந்த சனி வக்கரமடையும் பொழுது என்ன அர்த்தம்? ஸோ வக்கரம்னா என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு அது பார்க்கலாமே. அதாவது பொதுவாகவே ஒரு நேர்கதியில் போகும் பொழுது ஒரு கிரகம் ஒரு விதமாக வேலை செய்யும், ஆனால் அது வக்கரம் படும் பொழுது டபுள் ஸ்பீடில் வேலை செய்யும்னு சொல்லலாம். மின்னல் வேகத்தில், ஹை ஸ்பீட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃப்ரீக்வன்சி வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, ஆனால் செய்கிற வேலை பார்த்திங்கன்னா பயங்கரமான வேலையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பீட் ஃப்ரீக்வன்சியில் கொடுக்கக்கூடிய வேலைகள் வந்து பேசிக்கலாக சனி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லலாம். அந்த ஒரு சனி கிரகம் வக்கரம் அடையும் பொழுது நீங்கள் மிச்சம் வச்ச, விட்டு வச்ச, வேலை செய்து அது முடியாமல் இருந்த, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தக்கூடிய விஷயங்கள், வேலைகள், தொழில்கள், எந்த விதமான கர்மாவாக இருந்தாலும் அது என்னென்ன கர்மான்னு ஒரு ஒரு ராசிக்கும் நான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு பயங்கரமாக பிரதிபலிக்கும். சரி, இந்த கர்மா ஒரு வேலை நம்ம நெகட்டிவாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்? நெகட்டிவாக இருந்ததுங்கிற பட்சத்தில் அதற்கான சூக்ஷமமான பரிகாரங்களையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அது ஒரு ஒரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாக பாருங்கள். மெயினாக அந்த ராசி பலன்கள் இந்த இதில் பார்க்கும் பொழுது ராசி பலன்கள் வந்து பலிக்கிறதுங்கிறது ஓன்லி 30% தான், லக்ன பலன்கள் தான் ரொம்ப அதிகமாக பார்க்கணும். இப்போ நான் மேஷ ராசி நண்பர்களே அப்படின்னு சொன்னாலும் மேஷ லக்னம்னு நானும் சேர்த்தே சொல்கிறேன், ஏன்னா மக்களுடைய புரிதலுக்காக நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ மேஷ லக்னத்துக்காரங்க பார்க்கணும். நீங்கள் ஒருவேளை வேறு ராசி கும்ப ராசியாக இருந்தீங்கன்னா கும்ப ராசிக்கு வந்து ஒரு 30% எடுத்துக்கலாம். பேலன்ஸ் 60%-70% லக்னத்துடைய பலன்கள் தான் அதிகமாக பலிக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் சொல்கிறேன்னு பாருங்கள். அதை சார்ந்தவாறு ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னாவே இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வராது. பாசிட்டிவாக இருந்தேன்னு வைங்க, சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது, பின்னெடுக்கும், நல்ல பணத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இதெல்லாம் மிச்சம் வச்சுருக்கீங்களோ, விட்டு வச்சுருக்கீங்களோ, அதெல்லாம் வேலையும் வந்து பர்ஃபெக்டாக டப்பு 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 டப்புற முடியும். ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போது ஒரு ஒரு ராசிக்குமே 8 பாயிண்ட் சொல்ல போகிறேன். மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும், மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னத்திலிருந்து மீன ராசி, மீன லக்னத்துக்காரங்க வரைக்கும் 8 பாயிண்ட் இந்த ஒரு வக்கர சனி என்ன பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். 140 நாட்கள் அக்டோபர் 24 வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணுறோம், ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு 140 நாட்கள் அக்டோபர் 24ஆம் தேதி வரை வக்கரமடையக்கூடிய சனி உங்களுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம். மிகப்பெரிய, மிக முக்கியமான 8 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நம்பர் 2, விட்டு போன இல்லை தள்ளி போன மிக முக்கியமான வாய்ப்புகள், அதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். செகண்ட் ஹேண்டு
வண்டி வாகனங்கள் இதை சார்ந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களுக்கு நிவர்த்தியாகும். ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர் பார்க்கவே மாட்டேங்கிறார், தள்ளி தள்ளி போயின்னு இருக்கு. எப்போவோ பேசின ஒரு ப்ராஜெக்ட் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆகும், அது கைக்கு வந்து சேரும். திடீரென்று நடக்கக்கூடிய எந்த விதமான மக்கள் சந்திப்பும் பொதுஜன தொடர்பு சந்திப்பும் எதையுமே அவாய்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த ஏற்றம், பயங்கரமான கௌரவம் இரண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அடுத்தது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், சவால்கள் எல்லாமே எதெல்லாம் இருந்ததோ அது அப்படியே இருக்கோ அது இந்த காலகட்டங்களுக்கு சரியாகும். அடுத்த முக்கியமான விஷயம், இரண்டாம் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது இந்த காலகட்டங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு, நான் ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதுன்னு சொன்னாலோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு சூப்பராக கிடச்சி சந்தோஷமாகக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் பழைய விஷயங்கள், முன்ஜென்மத்தில் செய்த விஷயங்கள், அதற்கான கர்மாக்கள் இப்போ உங்களுக்கு நல்லதாக கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி விட்டு வச்ச ஒரு விஷயம் அது இப்போ உங்களுக்கு பணமாக மாறும், வாய்ப்புகளாக மாறும். ரொம்ப முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி சொல்லணும்னா கௌரவமாக மாறும், அதுதான் உண்மை. இதுதான் உங்களுக்கு நடக்கும். சரி, எதெல்லாம் கவனமாக இருக்கணும், அடிவயிறு மேல் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் பண்ணணும். அதான் சரி, இது என்ன பண்ணால் சால்வ் ஆகும், அனிமா கொடுத்துக்குங்க, நீங்கள் செல்ஃப் அனிமா கொடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பக்கத்தில் கூட வேண்டாம்னு சொல்லலாம். சரி, யாரை கவனமாக பார்த்துக்கணும், கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை, மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை. இந்த காலகட்டங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வயிற்றில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. இரண்டாம் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. என்ன பண்ணால் சால்வ் ஆகும், ஒரு ரேண்டம் டே, ஒரு நாள், எந்த நாள்லாம் தெரியாது, ஒரு சனிக்கிழமை எழுந்திரிச்சுங்க, காலைல எழுந்திரிச்சோன்னா வெளியே போங்க, வெளியே பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்கள் கண்ணில் கஷ்டப்படுறவங்க படுவாங்க. அது யார் வேணால் இருக்கலாம், நீங்கள் ஒரு வேலைக்கு செல்ல முன்னாடி டிராஃபிக் சிக்னலில் கஷ்டப்படக்கூடிய ஆளாக இருக்கலாம். தயவுசெய்து பார்த்து கொடுங்க, நான் நல்லதுக்கு சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய தானங்கள் உண்மையாக உங்களுக்கு வேலை செய்யணும். இப்படி வாங்கிட்டு அப்படி போய் போட்டு போகிறவங்களுக்கு தயவுசெய்து கொடுக்க வேண்டாம், நல்லதுக்கு சொல்கிறேன். டிராஃபிக் சிக்னலில் கஷ்டப்படக்கூடிய திருநங்கைகளாக இருக்கலாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய பாட்டி தாத்தா மாதிரி இருப்பாங்க, அவங்களாம் பொதுமக்கள், கஷ்டப்படக்கூடிய பொதுமக்கள். அவங்களுக்கு உடுத்தக்கூடிய ஆடைகள், வேஷ்டி தானம் பண்ணுங்கள், சாரியை தானம் பண்ணுங்கள், பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும், பல விதங்கள் ஏற்றம் பிறக்கும். நான் சொன்ன எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுமே 100% நடக்காதுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.